ஜோதிமயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகையான அட்சயை திருதியை பற்றின பதிவு. அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு சித்திர மாதமும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதியை தான் நாம் அட்சய திருதியைன்னு சொல்கிறோம். சரிம்மா, அப்படி என்ன இந்த நாளுக்கு இவ்வளோ விசேஷம்னு தானே கேட்குறீங்க? இந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்கு புராணங்களில் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த அட்சய திருதியை நாளில் தான் குசேலர் கிருஷ்ணரை சந்தித்து செல்வ செழிப்பு அடைந்த நாள். குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனால் அவருடைய குடும்பம் வறுமையின் கொடுமையால் மிகவும் வாடியது. சாப்பிடக்கூட வழி இல்லாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டம். அதனால் குசேலரோட மனைவி தன்னோட வீட்டில் கடைசியாக இருந்த உணவுக்கான அவளை எடுத்து குசேலர்கிட்ட கொடுத்து, இதை போய் கொடுத்து உங்கள் நண்பரை பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் செல்வங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குசேலரை கிருஷ்ண பரமாத்மாவோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. குசேலரும் கிருஷ்ண பரமாத்மா வீட்டுக்கு போகிறார். ஆனால் குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா முகத்தை பார்த்த உடனே தன்னோட வறுமையை பற்றி சொல்ல மனம் இல்லாமல் அந்த கடைசி அவளையும் கொடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டு வீடு திரும்புகிறார். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்த அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. குசேலரோட குடிசை வீடு மிக பெரிய மாட மாளிகையாக மாறியிருக்கு. அவரோட வீட்டில் பொன் பொருள் ஆபரணங்கள் அப்படியே குவியல் குவியலாக கொட்டி கிடக்கிறத பார்த்த பிறகுதான் குசேலர் உணர்றார், இது அனைத்தும் கிருஷ்ண பரமாத்மாவோட அற்புதம். அடுத்ததான் இதே அட்சய திருதியை நாளில் தான் ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்ணிற்காக மகாலட்சுமி தாயாரோட முன்னாடி அமர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி மனமுருக வேண்டிக்கிட்டதுனால தங்க நெல்லிக்கனி மழையை மகாலட்சுமி தாயார் பொழிய செய்தது இதே அட்சய திருதியை நாளில் தான். அதே மாதிரி பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் போதிய உணவு சமைச்சு கொடுக்க முடியாமல் திரௌபதி கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டப்ப தர்மன் சூரிய பகவானை வேண்டி அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இதே நல்ல தான். வேத வியாசகர் விநாயக பெருமானுக்கு மகா காவியமான மகாபாரதத்தை உபதேசித்ததும் இதே அட்சய திருதியை நாளில் தான். அட்சயம் அப்படின்னா அள்ள அள்ள குறையாதது, மென்மேலும் வளர்ந்து கொண்டே செல்வது அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது நாமளும் இதே அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்கி தன்னலம் கருதாமல் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் சீரும் சிறப்புமாக நம் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஐயம் இருக்கா என்ன? சரிம்மா, இந்த நாள் இவ்வளோ உன்னதமான நாள்னு சொல்லிட்டீங்க, அது இந்த சித்திரை மாதம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 சித்திரை 10 நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அட்சய திருதியை. அந்த நாளில் நாம் எவ்வாறு வழிபாடு செய்து என்ன பொருள் வாங்கலாம், என்ன பொருள் தானம் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் நாளே பூஜையறையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு விடுமுறை தினம்தான், ஆனாலும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருக்கிறது மிக சிறப்பு. முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி ஒரு மனப்பலகையில் பச்சரிசி மாவால் கோலமிட்டு அதில் மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் வைங்க. திருவுருவ படம் இல்லாதவங்க சிலை வைங்க. ரெண்டுமே இல்லாதவங்க மகாலட்சுமி தாயாரை ஒரு விளக்கில் ஆவாகனம் செஞ்சு அந்த விளக்கை மகாலட்சுமி தாயாராக நினைத்து வணங்கலாம். அடுத்ததான் எந்த மலர்களால் அலங்காரம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா வாசம் மிகுந்த மல்லிகை பூவினால் அலங்காரம் செய்யலாம். மிக முக்கியமாக அன்னையோட அலங்காரத்தில் செந்தாமரைகளையும் துளசி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூக்களை யூஸ் பண்ணி அம்மனுக்கு நல்ல அலங்காரம் செஞ்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக அவல் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல், இதில் உங்களுக்கு எது முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கப்பில் நெல்லிக்காய் அம்பாளுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்குன்னு தனியாக 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த நெய் தீபம்னு சொன்ன உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், உடனே கடையில் போய் ரெடிமேடாக கிடைக்கிற நெய் தீபத்தை வாங்கி தயவு செஞ்சு ஏற்ற வேண்டாம்.
நீங்க வீட்ல அகல் விளக்கு வச்சு அதுல தனியா நெய் ஊத்தி விளக்கேத்துங்க. நெய் தீபத்தை ஏத்தி அம்பால மனசார வேண்டிக்கிட்டு, அம்மா மகாலட்சுமி தாயே, நீங்க எப்பவும் எங்க இல்லத்தில் வாசம் செஞ்சு எங்க வீட்ல நிரந்தரமா குடியிருக்க வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. முடிந்த அளவு இந்த பிரார்த்தனைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்யறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததான் மகாலட்சுமி தேவிக்கு வாசனை மிகுந்த ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுங்க. இல்லைம்மா அவ்வளோ பெரிய ஸ்லோகம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பாடக்கூடிய மகாலட்சுமி பாடல் ஒன்று உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த பாடல் இருக்கும், அந்த பாடலை பாடினாலே போதுமானது. இந்த பாடல் தூய தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த பாடலை உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். மங்களலக்ஷ்மி தாயே பாங்குடன் உனை பணிந்தோம், மங்கிடாத செல்வம் தந்து நீங்காது நிலைத்து காப்பாய், செங்கமல மலர்வாள் தேவி எங்களின் இல்லம் சேர்வாய், தங்கிடச் செய்வாய் நீயே மங்களங்கள் யாவும் இங்கே. இந்த பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு தாங்க. இந்த பாட்டை நீங்கள் மனசார உள்ள முருகி கண்ணீர் பெருகி பாடும்போது மகாலட்சுமி தாயார் உங்களோட வீட்டுக்கு தேடி ஓடோடி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக இப்போது சில பல வருடங்களாக பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் புதுசாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும். சரி ஓகே, ஏன்னா தங்கம் விலை அவ்வளோ கம்மியாக இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சுமார் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடைமுறை இருந்ததா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாரோட பதிலாக இருக்கும். காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க அப்போது அட்சய திருதியை என்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. தங்கம் மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உப்பு மஞ்சள் பூ பழம் இப்படி எது வேணால் வாங்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் வாங்கிறதோட அந்த பொருளை உங்கள் வீட்டில் வச்சு பூட்டாமல் அதை தானம் செய்யும் போது தான் அன்றைய நாளுக்கான வழிபாட்டிற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரிம்மா, அப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கி தானம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தானங்கள் பற்றிய முழு விவரங்களோட நம்ம ஏற்கனவே 2 பதிவு கொடுத்துருக்கோம். அந்த பதிவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த பதிவில் போய் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு தானத்திற்கான பலன்களும் உங்களுக்கு தெரியும். இப்போது தானம் செய்யக்கூடிய பொருட்களோட பேர்களை மட்டும் சொல்கிறேன். தாராளமாக அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் எத்தனை பேருக்குனாலும் அன்னதானம் செய்யலாம். கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தேவைப்படுறவங்களுக்கு புதிதாக துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். செருப்பு, குடை, மாங்கல்ய சரடு, பாய், போர்வை, பெட்ஷீட், பசுமாட்டிற்கு தேவையான வைக்கோல், தீவனம், பழங்கள், காய்கறிகள், அரிசி, தேன், எண்ணெய், நெல்லிக்காய், தாம்பூலம், வாசனை மிகுந்த பூக்கள், முடிஞ்சவங்க இடம் இல்லாத ஏழைகளுக்கு நிலம் கூட கொடுக்கலாம். உங்களோட வசதிக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை தேவையுடையவர்களுக்கு வாங்கி கொடுங்க. அது உங்களோட விருப்பத்தையும் வசதியையும் பொறுத்தது. மாலை நேரங்கள்லனாலும் சரி, காலை நேரத்துலனாலும் சரி, கோவிலுக்கு போய் மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்கிட்டு வாங்க. இந்த அட்சய திருதியை நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரின் திருவருளால் உங்கள் இல்லம் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிறைந்து உடல் ஆரோக்கியத்தோடு பேரும் புகழோடு சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல மகாலட்சுமி அன்னையை நானும் உங்களோடு பிரார்த்திக்கிறேன். இந்த அட்சய திருதியை நன்னாளை நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தாரோட கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத நம்ம ஜோதி மையம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பர் 7845902179 7849 90 21 79 அப்படிங்கிற எண்ணில் நம்ம கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற தெய்வீக தகவல்களுக்கு நம்ம ஜோதி மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தெய்வீக பதிவுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.